ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கூகுள் அசிஸ்டன்ட் நம்மள என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூகுள் அசிஸ்டன்ட் தான் என்ன அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அதாவது எப்படின்னா சீக்கிரமாக வந்து ஒரு இது சர்ச் பண்ணணும், நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணுறதுக்கு பதிலில் நீங்கள் வந்து ஒரு சென்டர் பட்டன், அதாவது என்னென்னா மொபைலுக்கு சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹே கூகுள் அப்படின்னு சொன்னால் போதும். இல்லை அப்படிங்கிறப்ப ஓகே கூகுள், இது ரெண்டு தான் ஒன்று சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் வந்து எது வேணும் அப்படின்றப்ப அதை கேட்டிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி, அதாவது சர்ச் பண்ணுறத விட அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஆப் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் கூகுள் அசிஸ்டன்ட் டைப் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப முதல் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது என்னென்னா 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சொல்ல சொல்லாத என்ன ஹே கூகுள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஓகே கூகுள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து 2 டைம் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் 2 டைம் முதல்ல சொல்லிக்கணும். சொல்லிட்டேனே உங்கள் வாய்ஸ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹே கூகுள் அப்படின்னு சொன்னாலே போதும், என்ன ஆகுனா அந்த கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது கிட்ட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே ஒரு சைடிலே இருந்தால் ஹே கூகுள், அதாவது என்னென்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பேசுறது, இன்னொன்று என்ன ப்ரெஸ் பண்ணாமல் பேசுறது. அதாவது நீங்கள் என்ன லாங் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஹே கூகுள் சொன்னதுக்கப்புறம், இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் லாங் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் அதை நீங்கள் சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும் லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் சர்ச் பண்ண விஷயம் இல்லை, சொன்னால் போதும். அதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் வாயில் சொன்னால் போதும், அது என்னென்னா அதுவானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானும் பேசி காமிப்பேன். அதாவது என்னென்னா கூகுள் அசிஸ்டன்ட் கூட பேசி காமிப்பேன். ஸோ எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகே ஒன்ஸ் நீங்கள் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்தாச்சு. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா உங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எதாவது சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்ளை பண்ணும். அது எப்படி நான் சொல்லி காமிக்கிறேன், அதாவது என்னன்னா இப்போ வந்து நம்ம ஹே கூகுள் அப்படின்னு சொன்னால் போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஹவ் ஆர் யூ? I'm having a great day. I was just looking up some fun things to do. Who are you? ரெக்கார்ட் ஆகலாம். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வாய்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் திரும்பி பேசணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரிப்ளை பண்ணும். ஸோ நம்ம இப்போ தான் கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் யுவர் நேம்? கூகுள் அசிஸ்டன்ட் தி நேம், ஹெல்பிங் யூ இஸ் மை கேம். ஹெல்பிங் யூ, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகும். அதாவது என்ன சாட் மாதிரி அப்படி வந்து வரும். ஸோ நீங்கள் கீழே இருக்க அந்த மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பேசினா தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தால் அந்த இதுக்கு கேட்கும். இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கூகுள் அசிஸ்டன்ட் கேட்காது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ உங்கள் ஆடியோ இருக்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் கீழே அதாவது நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற சஜஷன் கொஸ்டின்ஸ்லாம் வரும். நீங்கள் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறப்ப அதாவது என்னன்னா வாட் இஸ் யுவர் நிக்நேம் அப்படினு கேட்டா, friendly google assistant but if you want me to give you a fancy nickname just say okay google give me a nickname. ஓகே அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.